நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ன இருக்க டைம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக்டவுன் அண்ட் குவாரண்டைன் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு இல்லை அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இல்லை தேர்வுகள் துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தேர்வு நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அது வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இது வந்து எப்படி பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணுறது, நீங்கள் ரைட் பண்ண டெஸ்ட் பேப்பர்ஸை எப்படி பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. அதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிடிஎஃப் வடிவில் மாற்றி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிடிஎஃப் வடிவில் அதை சேஞ்ச் பண்ணலாம், உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்னு அந்த விலை ஒரு மொபைல் எடுத்துக்கங்க. நார்மலாக ஒரு மொபைல் எடுத்து நம்ம இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே சர்ச் பாரில் வந்து பார்த்திங்கன்னா CLEAR கிளியர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்லேயே வந்து சர்ச் ரிசல்ட் வந்திருக்கும். இந்த ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டை எப்படி வந்து மொபைலே கரெக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருந்தாலும் இமேஜ் ஃபைலாக சென்ட் பண்ணியிருந்தாலும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணலாம். மொபைலையும் கரெக்ஷன் பண்ணலாம், லேப்டாப்லையும் கரெக்ஷன் பண்ணலாம். அது ரெண்டு மெத்தட்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டுருக்கும். அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹை பட்டனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அளவு ஆக்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இதோடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, இதோடைய செட்டிங்ஸ் என்னென்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி இல்லை, நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் ஆப். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த ஆப்போடைய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் மாதிரி போட்டிருக்கும், 3 மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம். இந்த தீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் தீம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். எனக்கும் அதே தான், நான் டார்க் கலர் தீம் வச்சுக்கிட்டேன். கலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கலர் வச்சோம் அப்படின்னா நமக்கு லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து தான் இந்த ஸ்கேன். இந்த ஸ்கேன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இமேஜ் குவாலிட்டியிலேயே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இமேஜ் குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ண போகிற இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலுக்கான இமேஜஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆட்டோ சேவ் டு கேலரி அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ சொல்ல போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து எந்த நேமில் வரணும், நீங்கள் வந்து அந்த இடத்துல கூட ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமை வந்து செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் வர மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்து உங்களுடைய நேம். ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா KANNAN. ஓகே கண்ணன். உங்களுடைய இனிஷியல் போடணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய இனிஷியல் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டேட் அதுவும் எடுத்துக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இதற்கான ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 22
03 அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட் ஃபார்மேட் இப்போ கொடுத்துட்டேன். டைம் வேணும்னா கொடுத்துங்க, மோஸ்ட்லி யாருக்கும் அவ்வளோவா டைம் தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும் 10th நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் போடணும். ஓகேங்களா, நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் ஸ்கேன் பண்ண போகிறோமோ அந்த சப்ஜெக்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் கொடுத்துங்க, அந்த டிக் மார்க் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ் வந்து A4 இருக்கட்டும். பேஜ் ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஓரியன்டேஷனே நல்லாயிருக்கும். அதே போல் இமேஜ் ஸ்கேல் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்ன ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கேமரா ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா ஐக்கானை ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது. இந்த ஃப்ளாஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க. இது இப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ளாஷ் ஆஃப், இப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ளாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆனில் இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆன் ஆகும். அடுத்து அதுமாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ ஃப்ளாஷ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆனில் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன், இந்த ஃப்ளாஷை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆனில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லுக் வருது பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அப்படி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் அழகாக எடுத்துருங்க. எடுத்துகிற உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆகும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ஆட்டோமேட்டிக் கிராப் வந்து ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்பை மேலே வரைக்கும் விட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி அழகாக எடுத்துக்கிட்டோம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணியிருக்க கண்டென்ட் மட்டும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வந்து கிராப்பிங் வேணுமோ அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ் கூட வந்து நீங்கள் கிராப் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிக் மார்க் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்லைன் ஆப். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீயான ஆப் தான், இதை வந்து காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஆப் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜ் நீங்கள் வந்து ஒரு 20 பேஜுக்கு ஒரு எக்ஸாம் ரைட் பண்ணிருங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இன்னும் வந்து பக்கத்தில் வந்து இந்த கேமரா ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் டச் பண்ணி அடுத்த பேஜ் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாஷ் ஆனில் வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபுல் அதாவது சன்லைட்டில் போயிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிராப் எனக்கு நல்லா இருந்தேன், நான் சொல்லிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்து டிக் மார்க் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த PDF ஃபைலுக்கான நேமை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா, இந்த வந்து மேலே 10th அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கொடுத்து கண்ணன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது போல் எடிட் ஆப்ஷன் ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். இல்லை 10th அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிட்டு 10th இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இது ஒரு 10th இங்கிலீஷ் அப்படின்னா 10th இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து வந்துடும். இல்லை நீங்கள் இந்த டேஷ் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டு பை இல்லை டெஸ்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதை போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா PDF அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அது சாரி ஷேர் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணாமலே ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது சேவ் பண்ணிக்கிறதுனால சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும், டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மோர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் டு ஸ்டோரி அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இதில் சேவ் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும், உங்களுடைய நேம் நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஜஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகும். பட் ஆனால் நான் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டாக்குமெண்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஏன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதற்கான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்
வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இல்லை நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம், ஜஸ்ட் அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் இப்படி தான் ஸ்கேன் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கல் டீச்சர்ஸாக இருந்தீங்க, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்கேன் பண்ணி ஷோ பண்ணுறேன். இப்போ அடுத்து இந்த டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஆட்டோட்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட் சேவ் பண்ண அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த கேமரா ஐக்கான் டச் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறேன். நான் இப்படி வந்து எப்படி ஸ்கேன் பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிக்கங்க. க்ராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அழகாக க்ராப் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப்பிங்கை கரெக்டாக பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதாவது ஃபுல் நீங்கள் வந்து புக்கை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே போல் நீங்கள் சென்ட் பண்ண உங்களுடைய பேப்பர், அதாவது எக்ஸாமினேஷன் பேப்பர், உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து நேரில் எப்படி பார்ப்பாங்களோ அதே போல் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செப்பரேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும். அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் ஹைபட்டன் நான் வீடியோ என் கார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சரிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதாவது எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து இந்த டைமில் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை வெளியிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்கேன் பண்ணி டீச்சர்ஸுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க. ஒரு பெட்டர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டராக தெரியுது, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்மே வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அதற்கான லிங்க் நான் மேலே ஹைபட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு KALVI KADAL கல்வி கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோகோட வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உனக்கு ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.